ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் புது வருஷத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம், எப்படி சாமி கும்பிட்றோம்னு பாருங்கள். இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம், பிரதோஷம், குரு பெயர்ச்சி எல்லாமே இன்றைக்கி தான். நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. வாங்க எல்லோரும் திருக்கல்யாணம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம்னு பாருங்கள். நான் திருக்கல்யாணத்துக்கு போகையில் உங்களுக்கு வீடியோ காமிக்க முடிஞ்சால் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம்னு. நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம்னு பாருங்கள். என்னென்ன வச்சுருக்கோம்னு பாருங்கள். ஒரு கிளாஸ் அரிசி, ஒரு கிளாஸ் பருப்பு, ஒரு கிளாஸ் உப்பு, ஒரு கிளாஸ் சீனி எல்லாமே வச்சுருக்கோம். பழங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு நகை, ஒரு வெள்ளி, இருக்கிற சில்லறை காசு, பணமோ ஏதோ வச்சு நம்ம சாமி கும்பிடணும். பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கோம்னு. இப்படித்தான் நாங்கள் வச்சு சாமி கும்பிடுவோம் எப்போயுமே. இப்போ என்னென்ன சமைச்சிருக்கோம்னு பாருங்கள். புது வருஷத்துக்கு எப்போயுமே சாப்பாடுக்கு நமக்கு குறவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே சமைச்சு சாமி கும்பிட்ருவோம். பாருங்கள் சாமிக்கு சாப்பாடு எடுத்து காயத்ரி நாங்கள் சாப்பாடு வச்சுருவோம். அதுக்காக இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன், இலை இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு செய்வோம்ட்டு சாப்பிடாது எச்சிப்படாத தட்டில் தான் சாப்பாடு எடுத்துருக்கோம். மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். நெய் பருப்பு ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து இது என்னது? மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடியா? வாழைக்காய் மசாலா போட்டது. அதுக்கடுத்து குழந்தைங்களுக்காக உப்பு மஞ்சள் பொடி போட்டு அது தனியாக பொரிச்சிருக்கேன். பாயாசம், சேமியாவும் பாசிப்பருப்பும் போட்டு பாயாசம் எல்லாம் எடுத்து மேலே கொண்டு போய் சாமிக்கு வச்சுட்டு வந்துடுவோம். இவ்வளோதான் நாங்கள் சமைச்சோம், பார்த்துக்குங்க. இப்போ மேலே கொண்டு போய் நாங்கள் வச்சுட்டு வந்துடுவோம் சாப்பாடு.